வணக்க நண்பர்களே, நாங்கள் தற்போது பார்க்க போவது மௌன ராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்தது என்பது பற்றித்தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா காதம்பரி கூட ரொம்ப கோபமாகவே இவளையும் கூட்டிக் கொண்டுதானே வழியை போனீங்க கார்த்திக் என்ற மாதிரியாக மல்லிகாவை கவலைப்படுத்தி கேட்க, உடனேயே கார்த்திக் கூட எதுவுமே பேசாமல் நிற்க அங்காலே இருந்த பார்வதி பாட்டி கூட கோபமாக, ஆமாம், அவன் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைங்களையும் கூட்டிக் கொண்டு வழியாலே போயிருக்கிறான், உனக்கு அதில் என்ன வந்துச்சு அந்த மாதிரியாக கேட்க, உடனே ருக்குமணி கூட கோபமாக, ஆமாம், அவள் இவருடைய மனைவி என்றால் அப்போ என் பொண்ணு யாரு என்ற மாதிரியாகவே கேள்வி கேட்க, காதம்பரியும் கூட, ஆமாம் கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக் அப்படி என்று சொன்னால் நான் யார், நானேன் இந்த வீட்டில் இருக்கணும் என்ற மாதிரியாக கேட்க, கார்த்திக் கூட ரொம்ப நக்கலாகவே சிரித்து கொண்டு நீயெல்லாம் என்னுடைய மனைவியா என்ற மாதிரியாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவ்வாறாக காதம்பரி கூட தர்க்கம் போட்டு கொண்டிருக்க, உடனே கார்த்திக் கூட, காதம்பரி முதல்ல நீ மேலே போ, நீ இதில் நின்று இவ்வளவு பிரச்சனை பண்ணுறதால் உனக்கு எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்லை, யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்லை, நீ முதல்ல இங்கிருந்து மேலே போ என்ற மாதிரியாக சொல்ல சரியென்று விட்டு கோபமாக காதம்பரி கூட போகின்றார். அதுக்கப்புறம் ருக்குமணி கூட வா சுருதி என்ற மாதிரி கூப்பிட்டாலும் சுருதியோ நான் வரல என்ற மாதிரி சொல்ல, உடனேயே கையை பிடித்து இழுக்க சுருதியோ டாடி என்ற மாதிரி கூப்பிட, விடுங்க அவளை விட்டுட்டு போங்க அவள் வர்ற நேரத்துக்கு வருவாள் என்ற மாதிரியாக கார்த்திக் கூட செல்ல, நீ வா உன்னை மேலே வச்சுக்கிறேன் என்ற மாதிரியாக பேசிவிட்டு ருக்குமணி மேலே போய்விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கண்டா பார்வதி பாட்டியோட மல்லிகாவை பார்த்து, மல்லிகா நீ எதனையும் மனசில் வச்சுக்காத, அவள் அப்படித்தானே வளமையாக பேசுகிறவள், விட்டுவிடு என்ற மாதிரியாக சொல்லிவிடுகிறார். இதற்கடுத்த சீனண்டு பார்த்தீங்கன்னா மல்லிகா கூட நடந்தவற்றையெல்லாம் நினைத்து மொட்டை மாடியிலே நின்று யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போது அங்கேயே காதம்பரி கூட போய்விட்டு, என்னது என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய் என்ற மாதிரியாகவே கிண்டலாக பேசிவிட்டாய், ஆமாம் உன்னுடைய மனசிலேயே என்னதான் நினைச்சு கொண்டிருக்கிறாய், ஏன் இன்றைக்கு வெளியே பொன்னிங்க என்ற மாதிரியாகவே கேள்வி கேட்க, மல்லிகா கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, உடனேயே காதம்பரி கூட, உனக்கே அருவறுப்பாக இல்லையா, நான் தான் உண்மையிலேயே கார்த்திக்கினுடைய மனைவி, அப்படி இருக்கும்போது நீயும் உன்னுடைய பொண்ணும் வந்து இங்கே உட்கார்ந்திருப்பதே தப்பு, அது மட்டுமன்று இப்போது அவரையும் கூட்டிக் கொண்டு வெளியாலேயே போயிருக்கிறாய், இதெல்லாம் உனக்கு நியாயமாக தெரிகிறதா என்ற மாதிரியாக தர்க்கம் போட்டு கொண்டிருக்க மல்லிகா கூட, நீங்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கில்லை, அப்படி என்ற ஏன்டா நீங்கள் பொண்ணிங்க அதை முதல்ல சொல்லு என்ற மாதிரியாகவே காதம்பரி கேட்டுக்கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து நந்தினி கூட தூர வந்து நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே கோபமாக இவ்வாறு மல்லிகாவை திட்டுவதை பார்த்துவிட்டு நந்தினி கூட வந்துவிட்டு, ஏன் மல்லிகாவை திட்டுறீங்க, மல்லிகா மீது எந்த தப்பும் இல்லை, அவளை கேட்க ஆக்கள் இல்லையா என்று நினைச்சு திட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அந்த மாதிரி சொல்ல, உடனே காதம்பரி கூட, ஆமாம் இவள் பண்ணிய காரியத்திற்கு வேறு என்ன பண்ண சொல்லுறீங்க, அதுதான் கார்த்திகேக்கு நான் மனைவியாக இருக்கிறேன், சுருதி குழந்தையாக இருக்கிறதல்லவா அந்த மாதிரி சொல்ல, ஆமாம் பெரிய குழந்தை என்ற மாதிரியாக உடனேயே நந்தினி கூட, அந்த ராகவினுடைய மகள் தான் சுருதி என்பதனை சொல்ல நினைக்க மல்லிகா கூட, நிறுத்துங்காக்க அந்த மாதிரியாக சொல்ல, என்ன சொல்லி மிரட்ட போறீங்க, ஏன் எங்களில் என்ன தப்பிருக்கு என்ற மாதிரியாக கேட்க, நான் ஏதாவது சொல்லிட போறேன், நான் சொன்னால் அந்த வார்த்தையை உங்களால் தாங்க முடியாத காதம்பரி, அது வரைக்கும் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மல்லிகா கூட ஒரு இடத்திலிருந்து யோசித்து கொண்டிருக்க அங்கே நந்தினி கூட போய்விட்டு, நல்லா வாங்கி கட்டி கட்டிங்களா, உங்கள்கிட்ட எந்த விதமான தப்பும் இல்லாமல் வாய மூடி கொண்டிருக்கிறதால பார்த்தீங்களா, அந்த காதம்பரியும் காதம்பரியினுடைய அம்மாவும் உங்களை எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, நீங்களும் உண்மையை சொல்ல மாட்டீங்க, நானும் உண்மையை சொல்ல விடுறீங்க, இல்லை பேசாமல் உண்மையை சொல்லிட்டா இதெல்லாம் உங்களுக்கு நடக்காதல்லவா, ஏன் மல்லிகா உங்கள் மீது எனக்கும் இப்படி கோபம் வர பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, எனக்கண்டா ஒன்றுமே புரியலையே என்ற மாதிரியாக சொல்லிக்கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து அங்கேயே முரளி கூட வருகிறார். உடனே முரளி வந்துவிட்டு, என்ன நந்தினி என்ன நடக்கு உங்க என்ற மாதிரியாக சொல்ல, அது ஒன்றுமில்லை இங்க மல்லிகாவை பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னது பேசிக்கொண்டிருக்கிறேன், ஏன் அவள் என்ன தப்பு பண்ணினாள் இந்த மாதிரி கேட்க, அதுதான் இங்க பிரச்சனை இந்த மாதிரியாக சொல்லிவிட, ஆமாம் அதற்கு நீ மெதுவாக எடுத்து சொல்ல வேண்டியதான், ஏன் இப்படி தான் துமண்ட குதிச்சு கத்துறேன், ஆமாம் ஆமாம் எல்லாரும் என்னையே குற்றம் சொல்லுங்க என்ற மாதிரியாக சொல்ல, உடனே மல்லிகாவை பார்த்து, மல்லிகா நீ மேலே போமா என்ற மாதிரியாகவே முரளி சொல்ல மல்லிகாவும் போய்விடுகிறார். அதற்கப்புறம் நந்தினியை பார்த்து கூட, சொல்லு நந்தினி உனக்கு என்ன பிரச்சனை, நீ வளமையாக இப்படி இருப்பதில்லை, உன்னை இவ்வளவு தூரம் டென்ஷன் படுத்திய விடியம் என்னதான், அதை என்கிட்ட சொன்ன நானும் அதனை சரிப்படுத்த முடியுமல்லவா சொல்லு என்ற மாதிரியாக சொன்னாலும், ஆமாங்க என்கிட்டத்தான் பிரச்சனை என்று எல்லாரும் நினைச்சுக்கிட்டிருங்க, பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்குண்டா ஒன்றுமே புரியலை, இந்த வீட்டில் என்ன நடக்குண்டு எனக்கும் புரியலைங்க என்ற மாதிரி சொல்ல முரளி கூட, ஆமன் நந்தினி எனக்கும் தான் எதுவுமே புரியலை, அம்மா என்னண்டா ஏதோ யாரோ வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லுறாங்க, சுருதி கூட தன்னை யாரோ கடத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க, காதம்பரி கூட மல்லிகா கூட காதம்பரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொல்லணுன்ற மாதிரி சொன்னாலும் நந்தினியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற நேரம் உண்டோ உண்டு வரும் அப்போ தெரிஞ்சுக்கோங்க, என்னால் சொல்ல முடியாது என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து போகின்றார். இதனால் முரளி கூட யோசித்து கொண்டு இருக்கிறார். இவ்வாறாக இன்றைய எபிசோட் நிறைவடைந்திருக்கிறது. தேங்க்யூ வாட்சிங்.